சிற்றம்பலம். ஓம் கணானாந்த்வா கணபதிஹிம் வபாமஹே கவிங்கவேனாம் உபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரன்னோதுபிகசேதசாதனம். ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்புணர்வுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருத வருடம் ஆடி மாதம் 24 நாள். ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்ப்போமானால் காலையிலே 7:30 தொடக்கம் 8 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 4:45 தொடக்கம் 5:45 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 3 தொடக்கம் 4:30 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 9 தொடக்கம் 10:30 வரையும் காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபீட்சகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமானதாகவே நிறைவடையும். இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். மனதிலே ஒரு நிம்மதியற்ற குழப்ப நிலை காணப்படக்கூடும். பயம் போன்ற எண்ணங்கள் மனதிலே ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பு. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன் கிடைக்கின்ற தினமாக இருக்கின்றது. எந்தொரு விடயத்திலும் நீங்கள் நிதானமாக செயல்படுதல் வேண்டும், சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். எந்த விதமான அவசரம் இல்லாமல் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு பல சிறப்புகளை தரும், பல சிக்கல்களை குறைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த, யோகம் நிறைந்த ஒரு சுபகரமான நாளாகும். இந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் நீங்கள் பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக, ஆன்மீக சிந்தனையாக விநாயகப் பெருமானுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையை மட்டுமே நடக்கின்ற ஒரு வெற்றிகரமான நன்னாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில யோசனைகள் ஏற்படக்கூடும். அதுபோல் மனதிலே தேவையற்ற சில பயம் ஏற்படக்கூடும். ஆனாலும் நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயற்படுவது நன்மையை தரும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயற்படுத்துவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாகவே காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சமமான பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக, சமபலன் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது.
இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களும் வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பலவிதமான ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே இருந்து நீங்கள் பல பல ஏமாற்றங்களை சந்திக்கின்ற அல்லது ஏதோ ஒரு வகையிலே சில சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலே காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விருத்திகரமான, மகிழ்ச்சிக்குரிய, சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் என்னென்ன விடயங்கள் மனதிலே நினைத்து செயல்பட ஆரம்பிக்கின்றீர்களோ அவை அனைத்தும் நிறைவேறும். அதுபோலவே உங்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்கின்ற ஒரு தினமாகவும் இருக்கின்றது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற ஒரு தினமாகவும் இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் நகர்வதானால் விநாயகப் பெருமான் வழிபாட்டுடன் பத்ரகாளி அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய சிறப்பான நாளாக காணப்படுகின்றது. அதிர்ஷ்டம் நிறைந்தொரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத விடயங்கள் அனைத்துமே இன்று உங்களுக்கு கைகூடுகின்ற நாளாக காணப்படுகின்றது. மனதிலே நிறைவான, நிறைந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் ஆன்மீக சிந்தனையாக துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. அதே நேரத்தில் இன்று நீங்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும். செயல்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அவ்வாறு செயல்படுவதன் மூலம் உங்களை நீங்களே உயர்த்துவதாக பார்க்க முடியும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, இனிய நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, நீங்கள் எண்ணிய குடியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.